பொது சிவில் சட்டம் குருவி குட்டுக்குள்ளே கைவிடலாம் குளவி குட்டுக்குள்ளே கைவிடலாமா? இந்த கேள்வியை கேட்கறது மக்கள். பழங்குடியினருக்கு எதிரானது பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற வாதத்தை மையமாக வச்சு ஜனாதிபதி முர்மு அவர்கள் நரேந்திர மோடிக்கு அறிவுரை கூறுவாரா இல்லை அப்படியே அந்த விஷயத்தை ஏற்றுக்குவாரா? தனிநபருடைய உரிமையும் மதமும் மொழியும் பொது சிவில் சட்டத்தால் பாதிக்கப்படும் அப்படின்னு பேசுறது சரியானதா? இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மோடி யார் பக்கம்? மணிப்பூர் பக்கம் மோடி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. மோடியினுடைய இன்னொரு பக்கம் என்னங்கிறத தோலுரிக்கக்கூடிய பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். என்னப்பா இது பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மக்களுக்கு ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம நாட்டில் பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனைகளை உருவாக்குறதையே சில அரசியல் கட்சிகள் மையமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது தவறான விஷயம். ஆனால் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்கள்கிட்ட குழப்பத்தை விளைவிக்கிறாரு, அரசியல் லாபத்துக்காக ஏகப்பட்ட விடயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதில் ஒன்று தான் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற வார்த்தையை கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் வந்து 2014 18 வரைக்கும் ஆட்சி பண்ணார், அந்த டயத்தில் தானே சொன்னார், 2019 எலெக்ஷனில் தானே பெருசாக அதை பற்றி பேசினார், இப்போ வந்து மறுபடியுமா அதை பற்றி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசனுடைய போபால் அப்படிங்கிற இடத்துல சில விஷயங்களை திறந்து வச்சு பேசின மோடி மனசில் இருக்கக்கூடிய தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் ஓப்பன் டாக்காக மக்கள்கிட்ட திறந்து வச்சு பேசியிருக்கார். அப்படி என்னத்தை திறந்து வச்சு பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, நாட்டில் ரெண்டு சட்டத்தை வச்சு என்னால் ஆட்சி பண்ண முடியல, ஒன்று தனிநபருக்கான சட்டம், இன்னொரு பொது சிவில் சட்டம். இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே பொதுவான சட்டத்தை நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு குதியாக கடந்து குதிக்கிறாரு கோட்டு போட்டுக்கிட்டு. சரி, இந்த பொதுவான சட்டம் அப்போ நாட்டில் எதுவுமே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஐபிசி ரூல் அது இந்தியாவில் எல்லாருக்கும் பொதுவானது தான். அப்போது சிவில் சட்டமும் பொதுவானது, குற்றவியல் நடைமுறை சட்டமும் இங்கே பொதுவானது தான். அப்புறம் எதுக்குங்க பொது சிவில் சட்டம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போது ஒவ்வொரு மதமுமே திருமணத்துக்கான நடைமுறையை ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க. கலாச்சாரங்கள் மாறுபடுது, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அடையாளத்தோடு நம்ம இருக்கோம். இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. நான் திடுதுப்புன்னு வந்து பொது சிவில் சட்டம்லாம் வந்துச்சு அப்படின்னா சீக்கியர்கள்லாம் தலைப்பாகையே போடக்கூடாதுன்னு மோடி அறிவிப்பாரா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒரு பெரிய அளவிலான ஒரு சமூக மாற்றத்துக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான தைரியம்லாம் மோடிக்கு இருக்கா, நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்காங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்குது. அப்போது திருமணம், விவாகரத்து, குறிப்பாக இந்த விவாகரத்து அப்படிங்கிற விடயத்தில், இந்த விவகாரமே விவகாரத்து தான், அப்போ முத்தலாக் அப்படிங்கிற ஒரு விடயத்தை மையமாக வச்சு தான் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது. சரி, இப்போ முத்தலாக்குக்கும் முஸ்லீம்கள் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வேற என்ன பிரச்சனை? சொத்து பகிர்வு அப்படிங்கிறது, வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறது, இதுவும் வந்து எல்லா ஒரு மதம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் மக்கள் வந்து வெவ்வேறு நடைமுறைகளை பின்பற்றுறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையுமே. இன்னொரு பக்கம் என்னென்னா, மாநிலத்தினுடைய சுய உரிமை அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும் இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக மாற்றம் அப்படிங்கிறது மாறாது தானே, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இந்தியா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சட்டத்தை இயற்றினவர். அப்படிப்பட்ட சட்ட அமைச்சரே பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, இது வேண்டாம், இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியவே தூக்கி எறிஞ்ச ஒரு நிகழ்வு தான் இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றின பேச்சுவார்த்தை நடக்கும்போது. இது நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு அம்பேத்கர் தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ணார். அப்படிப்பட்ட சட்டம் இது. ஸோ இதை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது 1985 சரி, 1995 சரி, ஷாபானு அப்படிங்கிற ஒருத்தவங்க வழக்கு தொடர்ந்தாங்க, சரளா முட்கள் அப்படிங்கிறவங்களும் வழக்கு தொடர்ந்தாங்க. என்னுடைய கணவர் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் வாட்டுக்கு வந்து தலாக் சொல்லிட்டாரு, அது டக்குன்னு பார்த்தா விவாகரத்து அப்படிங்கிறாங்க, ஆனால் என்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் அந்த வழக்கை சுற்றி பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து எப்படி வந்து தலாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திட்டாங்கன்னா விவாகரத்து கொடுத்துடலாமா,
அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு பெரிய அளவில் கேள்விகள் கேட்டது. அதுக்கப்புறம் சொத்துரிமை உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாமே எழுப்பப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அரசிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரியான நாட்டில் வந்து வெவ்வேறு மதங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து வெளியில் தெரிஞ்சிருச்சு, ஆனால் பழங்குடியினர்கள் வந்து வெளியில் வந்து சொல்ல முடியல. அவங்களுக்கெல்லாம் பொது சிவில் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முர்மு அவர்களுடைய இனத்துக்கே 200க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது இந்தியாவில். பொது சிவில் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் பாதிக்கப்படும், அவங்களுடைய திருமண முறைகள் பாதிக்கப்படும், அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய டோட்டலாக அவங்களுடைய லைஃபே பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த பொது சிவில் சட்டத்தினால. சரி, இது சம்மந்தமாக வந்து யார்ட்டையாவது அறிக்கை கேட்டிருப்பாங்கள்ல, கவர்மெண்ட்டு பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டிருப்பாங்கல்ல, அதை வச்சு தானே ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ என்ன பண்ணுறாங்க, 2014 இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி ஆராயிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வந்து செய்யப்படுது. 2018 சட்ட ஆணையம் இதற்கான அறிக்கையும் தாக்கல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 185 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்தியாவில் பொது சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு வர்றது ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. தனிநபர் சட்டங்களில் நீங்கள் திருத்தம் கொண்டு வாங்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் தனிநபர் சட்டங்களில் நீங்கள் மாற்றணும் தான், அதுக்காக பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது தீர்வாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மதத்துக்குள்ளேயே இங்கே ஏகப்பட்ட பாகுபாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் கொண்டு வர்றதுங்கிறது, பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றதுங்கிறது இந்த 185 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் இல்லைங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். இது ஒரு பக்கம் இந்துக்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடணும். எந்தெந்த விஷயங்களுக்காக இஸ்லாமியர்கள் பேசுகிறாங்கன்னா, இந்து மதத்தில் ஏற்கனவே உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. கோயில்களில் பெண்களை வந்து தேவதாசி அப்படிங்கிற ஒரு முறைக்கு தள்ளியிருந்தாங்க, அதுவும் இது மூலமாக தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து வந்து சமூகத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் தவறோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் எதிர்த்தரப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்து மதத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயில்லாம் வந்து அரசுகளுடைய பொது பார்வையின் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் இருக்குது. மணிப்பூரை பற்றி கவலைப்படாத மோடி பொது சிவில் சட்டத்தை பற்றி ஏன் கவலைப்படுறாரு அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க வாக்கு அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வேறு ஏதாவது மாநிலத்தில் இருக்கா, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கான்னா, 1867 கோவா இல்லையா, கோவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வந்து ஒரு தீவு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட போர்ச்சுகீசியர்கள் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் இன்னமும் அங்கே நடைமுறையில் இருக்குது. உத்தராகண்டில் 2022 அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கணும். குஜராத் வந்து அதை ஏற்றுக்குச்சு, பட் இன்னும் அப்ளிகபிளில் ஆகலை அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரி, இதை தவிர்த்து வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை அம்பேத்கர் வந்து எதிர்த்தாருன்னு சொல்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொது சிவில் சட்டத்தை யாராவது எதிர்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்போக்கான ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அதை எதிர்த்து அறிக்கையே தாக்கல் பண்ணியிருந்தார். என்னென்னா, சீக்கியர்களுடைய தலைப்பாகையை அவிர்க்க சொல்லக்கூடிய தைரியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையினுடைய சாராம்சம். பொது சிவில் சட்டத்துக்கு தமிழ்நாடு என்றைக்குமே ஆதரவு தெரிவிக்காது, அதுவும் திமுக பொது சிவில் சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடு உடையதுன்னு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பொது சிவில் சட்டத்து மேலே வந்து ஒரு எதிர்ப்பு வந்து டிஎம்கே வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அரசியல் சாசனம் 25A என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது நீங்கள் வந்து அரசியல் சாசனம் 44 பிரிவை படிக்க மாட்டிங்களா பிரசாத்ன்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல அரசியல் சாசனம் 25A என்ன சொல்லுதுங்கிறது தெரிஞ்சுக்குவோம். அரசியல் சாசனம் 25A என்னென்னா, விரும்பிய சமயத்தை ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம். மதமாற்ற தடைச்சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தப்போ அதுக்காக ஒரு இந்துக்களும் முஸ்லீம்களும் குரல் கொடுக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களில் ஒரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் இல்லையா அப்படின்னு யதார்த்தமான ஒரு பாமரன் கேட்ட கேள்வி அரசினுடைய செவிகளில் விழுந்ததுக்கப்புறம் தான் ஜெயலலிதா பீரியடில் போடப்பட்ட அந்த மதமாற்ற தடைச்சட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் தூக்கி எறியப்பட்டது. அதுக்கப்புறம் அதை கர்நாடகா தூக்கி சுமந்தது. ஆனால் கர்நாடகாவில் ஆட்சி மாற்றத்துக்கே காரணமானது அந்த மதமாற்ற தடைச்சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்படி சிறுபான்மையினர்களை ஒடுக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே
அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தாங்களோ அதை தூக்கி எறிகிறாங்க மக்கள். அப்போ மோடி அரசு தூக்கி எறிகிறதுக்கு தயாராகிட்டாங்களா மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ 25A என்ன சொல்லுது, விரும்பிய சமயத்தை பின்பற்றுதல், வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது தானே இந்தியாவினுடைய அடையாளமே. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், எந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது தான். அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அரசியல் சாசனம் 44வது பிரிவு அப்படிங்கிறது தனிநபர் சட்டத்தை விளக்கி வச்சுட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதாவது காமன் சிவில் கோடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு பரிந்துரைக்குது. இந்த பரிந்துரை அரசியல் சாசனம் 44 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அப்படியே செயல்படுத்துறதுக்கு மோடி அரசு திண்ணமாக இருக்குது. சரி, மோடி அரசு நினச்சது அப்படின்னா இதை அப்படியே செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன் அப்படின்னா, பொது சிவில் சட்டம்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஜீவனாம்சம் கிடைக்கும், தத்தெடுத்தல், வாரிசு உரிமை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதை யார் முடிவு பண்ணுறது? நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் தனியாக முடிவு பண்ணிட முடியுமா? முடியாது. உச்சநீதிமன்றம் மட்டும் முடிவு பண்ணிட முடியுமா? உச்சநீதிமன்றமே நாடாளுமன்றத்தை தான் கை காட்டுது. அப்போது நாடாளுமன்றம் தான் பொது சிவில் சட்டத்துக்கான அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சட்ட ஆணையத்தினுடைய பரிந்துரையின்படி ஜூலை 14 வரை மக்கள் எல்லாருமே கருத்து தெரிவிக்கலாம். மெம்பர் செக்ரட்டரி ICI@gov.in என்ற இணையதள முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். பொது சிவில் சட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா, ஆதரிக்கிறீங்கன்னா ஏன் ஆதரிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்கன்னா ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களும் கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 14 வரைக்கும் இந்த சட்ட ஆணையம், அதுக்கப்புறம் மோடியை கவர்மெண்ட்டை இதை கொண்டு போய் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதை முடிவு பண்ணுவாங்க, பொது சிவில் சட்டம் அப்படின்னு வருது. ஆனால் அதை முன்னெடுத்தவர் யார்? நரேந்திர மோடி. கடந்த எலெக்ஷன்லையும் இந்த விஷயத்தை வச்சு தான் பாஜக ஆட்சியை பிடிச்சிது. அதே மாதிரியான விஷயத்தை மறுபடியும் கையில் எடுத்துருக்கு சனாதனத்தை நாள்தோறும் பின்பற்றக்கூடிய மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி. ஸோ மோடி அரசுக்கு மறுபடியும் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற வார்த்தை வெற்றி தேடி தருமா, அதற்கு மக்கள் வந்து தயாராக இருப்பாங்களா? பொய்களையும் புரட்டுகளையும் எப்பயுமே மக்கள் நம்ப தயாராக இருக்க மாட்டாங்க, உண்மையின் பக்கம் மக்கள் நிற்பாங்க. மக்கள் புத்திசாலிகள், அறிவாளிகள், பகுத்தறிவாளிகள். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களும் சிந்திச்சு செயல்படுவதற்கான காலகட்டம் நெருங்கிருச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க தமிழ்நாட்டை பார்த்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விடயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மக்கள் நீங்களே உட்கார்ந்து யோசிச்சு முடிவிடுங்க. எது சரி எது தப்பு, மோடி சொல்லக்கூடிய விஷயம் நல்லதாக கூட இருக்கலாம், அதனால் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணி ஜூலை 14 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. மெம்பர் செக்ரட்டரி ICI@gov.in அப்படிங்கிற இணையதள முடிவுக்கு முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி நீங்கள் தெரிவிக்கும் போது அது அரசினுடைய பார்வைக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கப்படும். எதுக்கு இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது, அதற்காக தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.